அந்த விதிமுறைகளை மீறி ஆண் காவலர்கள் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள் நுழைந்து அவருடைய கண்ணத்தில் அறிகின்ற காட்சியை நாம் காண்கிறோம். அல்லது தமிழகத்தில் தான் இருக்கிறோமா, ஒரு ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறோமா என்கின்ற சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு போராட்டத்தை, அதுவும் மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற அந்த போராட்டத்திற்கு, அதாவது எந்த அளவிற்கு மதுக்கடையை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு தமிழக அரசும் தமிழக அரசினுடைய காவல்துறையும் முனைகிறது என்கின்ற காட்சியை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதே போல பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக எப்பொழுதுமே போராட முன்வராத அரசு மதுக்கடையை காப்பாற்றுவதற்கு எத்தகைய முயற்சிகளை எடுத்திருக்கிறது என்பதுதான் இந்த சாமணாபுரம் உதாரணமாக இருக்கிறது. அங்கு தொடர்ச்சியாக இது போல ஒரு தடியடி நிகழ்ச்சி நடந்து பலரும் காயமடைந்திருக்கிறார்கள். இன்னும் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையை தெரிய வரும். ஏற்கனவே மண்டையை உடைந்து ஒரு செல்கின்ற காட்சியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதுவும் இல்லாமல் பெண்களை அடுக்கி அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது இது எந்த அளவிற்கு காவல்துறையினுடைய அத்துமீறல் இந்த விஷயத்தில் உங்களுக்கு அரசினுடைய உத்தரவுப்படி அங்கு நடந்திருக்கிறது. எப்படியாவது எங்கெல்லாம் மதுக்கடைகள் திறப்பதற்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அந்த போராட்டங்களை எதிர்ப்பை நீங்கள் ஒடுக்க வேண்டும்